ராத்திரி நேரத்தில் ஒரு ரயில் பயணம். பயங்கரமான இருட்டு, சுற்றி இருள் மட்டும்தான். ஆனாலும் அங்கங்கே இருக்க தெருவிளக்குகள் மின்னல் போல் ரயிலில் வந்து விழுது. காடு, மலை, வீடுகள், கிராமம் எல்லாத்தையும் தாண்டி அந்த ரயில் அதிவேகமாக பயணிச்சிட்ருக்கு. ஜன்னலோரத்தில் ஒரு இருக்கை, அப்படியே அந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறீங்க. அழகிய ஒரு நிலா தூரத்தில் அந்த நிலவு உங்கள் கூடையே பயணிச்சுட்டு வருது. நிலவு மட்டும் இல்லை, நட்சத்திரங்களும் அவ்வளோ அழகாக தெரியுது அந்த இரவு வானம். அப்படியே ரயில் போகிற வேகத்தில் வேகமான காற்று அப்படியே உங்கள் கண்ணத்தில் வந்து அரையுது. அரைஞ்சிட்டே இருக்குது காற்று, ஆனாலும் உங்களுக்கு அது அவ்வளோ இதமாக தெரியுது. அந்த காற்றுல அந்த கிராமத்தோட வாசனை, அந்த கிராமத்தோட மண் வாசனை, பூக்கள், காடுகள் எல்லாத்தோட வாசனையும் சேர்ந்து அந்த காற்றுல வருது. அப்படியே அவ்வளோ இதமாக இருக்குது உங்களுக்கு அந்த பயணம். போக போக அந்த காற்றோட வேகம் அதிகமாகுது, ரயிலோட வேகம் அதிகமாக காற்றோட வேகம் அதிகமாகுது, காற்றுல இருக்க ஈரப்பதம் அதிகமாகுது. உங்கள் மனசில் இருக்க குழப்பம், டென்ஷன், நீங்கள் வருத்தப்பட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறீங்க. அப்படியே ப்ரீஸியாக இருக்கு. போக போக அந்த காற்றுல ஈரப்பதம் அதிகமாகிட்டு மெல்லிய சாரல் உங்கள் கன்னத்தில் தூறல் போட ஆரம்பிக்குது. அப்படியே மெதுவாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே மலையோட வாசத்தை உணர்றீங்க. அப்படியே உங்கள் கையை லேசாக வெளியே நீட்டி மலையை உணர்றீங்க, மலையோட சாரலை உணர்றீங்க. அவ்வளோ அழகான தருணம். அந்த நிமிஷம் இயர்ஃபோன் போட்டுட்டு ஒரு இளையராஜா பாட்டு கேட்குறீங்க. ராத்திரி நேரத்தில் ஒரு ரயில் பயணம், பயங்கரமான இருட்டு, ஜன்னலோரத்தில் ஒரு இருக்கை, அழகான தென்றல், பயங்கரமான மலை, இளையராஜா பாட்டு, செம ஃபீலில். ஒரு ரயில் பயணமே இவ்வளோ அழகாக இருக்க முடியும்னா நம்ம வாழ்க்கை பயணம் எவ்வளோ அழகாக இருக்க முடியும்ல? லைஃப்பில் ஒவ்வொரு மொமெண்ட்டுமே அவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்ங்க. நீங்கள் அந்த மொமெண்ட்டில் இருந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, நான் நினச்ச மாதிரி அது நடக்கலை, இது நடக்கலை, எனக்கு என் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம்னு நினச்சிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வெரி பண்ணிகிட்ருக்கலாம், என்னடாக வாழ்க்கை எதுன்னு ஃபீல் பண்ணலாம். ஆர் அதே மொமெண்ட்டில் இருந்துட்டு எனக்கு என்னதான் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் என் லைஃப்பில் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட பாசிட்டிவ்ஸை பற்றியும் நீங்கள் யோசிக்கலாம். லைஃப் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. ஓவர் அட்வைஸ்லாம் சொல்ல விரும்பலை. நீங்கள் அழகான கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமே அழகாக தான் தெரியும். அழகான எண்ணத்தோட, அழகான பார்வையோட எல்லாத்தையும் பாருங்கள். வாழ்க்கை ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றி.